and welcome to Shubha's World. In this video, we will talk about gestational diabetes. நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், பட் என்னோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிலேடா வரும், பிகாஸ் நான் இங்க வேற டைம் ஜோன்ல கனடால இருக்கேன். அப்புறம் என்ன, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க, அண்ட் அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில ஆரம்பிக்கிற ஒரு டயபெட்டிஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி முடிஞ்ச உடனேயே இந்த டயபெட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அப்போ ஏன் பிரெக்னன்சியில மட்டும் இந்த மாதிரி டயபெட்டிஸ் வருது? அதுக்கு வந்து பிரெக்னன்சியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம உடம்புல, பிசிக்கலி நடக்கிற சேஞ்சஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹார்மோன்ஸ்ல வர்ற சேஞ்சஸ்னால சுகரை வந்து முன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது நம்ம உடம்பு. அதனால பிளட்ல வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வருது. ஓகே, இன்கேஸ் எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதிகமா தாகம் எடுக்கிறது, அடிக்கடி யூரின் போறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, உடம்பு ஒண்ணுமே முடியாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் டயபெட்டிஸ்க்கு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு. பட் பிரெக்னன்சிலேயே கூட இது ஒரு காமன் சிம்டமா இதெல்லாம் இருக்கிறதால நம்மளுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துடுச்சா அப்படின்ட்டு அதுக்கு ஸ்பெசிபிக்கா இது தவிர வேற ஒரு சிம்டம் இல்ல. சோ நீங்களா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனாலயே உங்க எல்லாருக்குமே பிரெக்னன்சில ஒரு ரூட்டீன் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர் பண்ணுவாங்க. சோ இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கான டெஸ்டிங் என்ன, என்னென்ன டெஸ்ட்ஸ் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரெக்னென்ட்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்அப்க்கு போகும்போது, அப்போ உங்களோட டாக்டர் வந்து பிரெக்னன்சில உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து 24 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வந்து நோட்டீஸ் பண்ணப்படுது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு எல்லா பிரெக்னன்ட் விமனுக்கும் 24 வீக்ஸ்ல இருந்து 28 வீக்ஸ்க்கு நடுவுல அந்த குளுக்கோஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ரூட்டீனா பண்றாங்க. இதுக்கு வேற வேற ஊருகள்ல வேற பேர் இருக்கலாம். அந்த குளுக்கோஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து நான் என்னோட வீக் பை வீக் பிரெக்னன்சி வீடியோஸ்ல, ஐ திங்க் வீக் 23-24 அந்த வீடியோல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நான் மேல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க் குடிச்சிட்ட அப்புறம் உங்க உடம்பு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான் இந்த குளுக்கோஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இது பண்ண அப்புறம் உங்க ரிசல்ட்ஸ பொறுத்து உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். யூஷுவலா 140 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஆர் 7.8 மில்லிமோல்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. இதுவும் இந்த நம்பர் ஆர் இதுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க நார்மல் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் 190 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஆர் 10.6 மில்லிமோல் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லி வந்தது, இல்ல அதுக்கும் மேல வந்தது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர் சொல்வாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த நார்மல் வேல்யூ ஆன 140 அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு உங்களோட ரீடிங்ஸ், உங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு இன்னும் டீடைல்டான ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட்டடான ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க் கொடுத்து அடுத்த 3 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது 2 ரீடிங்ஸ் வந்து அப்நார்மல் ஆர் நார்மல் இல்லாம ஹையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர் சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அண்ட் உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து டயபெட்டிஸ் இருக்கு அண்ட் நீங்க ஒபீஸ் பர்சன், ஓவர் வெயிட் பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கு டயபெட்டிஸ்க்கு அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க டாக்டர் வந்து இன்னும் முன்னாடியே இந்த டீடைல்டு குளுக்கோஸ் டெஸ்டிங் எல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ்வலா
பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்னு வரும்போது நிறைய நேரம் டயட் அண்ட் எக்ஸசைஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றாங்கல்ல, அதுல மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரும்போது, சேஞ்சஸ் கொண்டு வரும்போது உங்களோட சுகர் லெவல்ஸை வந்து பெட்டரா மேனேஜ் பண்ண முடியுது அண்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுது. டயட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க சாப்பாடு பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 6 இல்லை 7 தடவை சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடணும். எப்பவுமே நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளோட பிளட் சுகர் வந்து ஹை ஆகும், அப்புறம் நேரம் ஆக ஆக அது வந்து லோவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரொம்ப அதிகமா ஏறுறதும் அப்புறம் ரொம்ப சரிஞ்சு லோ சுகர் ஆகுறதும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து குழந்தைக்கு நல்லது கிடையாது, பிரெக்னன்சில ஓகே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை சீரா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது வந்து ஹெல்த்தியான சாப்பாடாகவும் இருக்கணும், அதாவது லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸா இருக்கணும். அது என்ன கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா, சில உணவுகள் சாப்பிடும் போது உடனே நம்ம பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆகுறது பார்க்க முடியுது, பட் வேற சில உணவுகள் அதே அளவு சாப்பிடும் போது கூட அந்த பிளட் சுகர் அந்த அளவுக்கு ஏறாம இருக்கு. ஸோ அந்த ரொம்ப ஏறக்கூடியது ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அந்த அளவுக்கு ஏறாம பாத்துக்கிற ஃபுட்ஸ் வந்து லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். ஸோ எதை எதை கம்மி பண்ணணும், வெள்ளை அரிசி சாதம், வெள்ளை பிரெட்டு, மைதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ணணும். பழங்கள்லயே கூட சில பழங்களுக்கு வந்து கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஹையா இருக்கு, சில பழங்களுக்கு அந்த அளவுக்கு ஹையா இருக்கிறது இல்ல. அந்த மாவு சத்துள்ள அந்த பொருளை வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா பருப்போ சுண்டலோ இல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸும் குட் ஃபேட்டும் புரோட்டீனும் அது மாதிரி புரத சத்து உள்ள ஐட்டம்ஸ் எடுத்துட்டு நீங்க உங்க சாதம், இட்லி, தோசை அந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணிக்கலாம். அரிசி சாதம், மைதா இதுக்கெல்லாம் பதிலா சிறுதானியங்கள்ல உங்களோட சாப்பாடுல சேர்த்துக்கோங்க. ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் மாடரேட் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங் இல்ல சைக்கிள் ஓட்டுறது இல்ல ஸ்விம்மிங் பண்றது இதெல்லாம் வந்து மாடரேட் லெவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிரிஸ்க் வாக்கிங் மாதிரி இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டாலாம் நடக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவா தான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி உங்க சிச்சுவேஷன் இருக்குன்னா, நீங்க வந்து அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அரை மணி நேரம்ங்கிறது ஸ்லோவா 1 மணி நேரம் வாக் பண்ணுங்க. வீட்டுல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அதெல்லாம் உங்களோட சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து விரலை பிரிக் பண்ணி உங்க பிளட் சுகரை வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 தடவை செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ காலையில எழுந்த உடனே ஒரு பிரிக் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது தவிர ஒரு ஒரு மீல்க்கு அப்புறமும், ஸோ ஒரு நாளைக்கு 3 வேளை உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு அப்புறம் 1 hour கழிச்சு திரும்பவும் உங்களோட பிளட் சுகரை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 தடவை வந்து உங்க பிளட் சுகரை மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த டயட் சேஞ்சஸும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வந்துடுது. ஒரு 10-20% பேருக்கு எவ்வளோ டயட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் எக்ஸசைஸ் ரூட்டீன்லாம் ஃபாலோ பண்ணாலும் அந்த பிளட் சுகர் கண்ட்ரோல்ல வராம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு டாக்டர் வந்து மெடிக்கேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மெடிசன்ஸ்னு வரும்போது இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் மோஸ்ட் பாப்புலரான ட்ரீட்மெண்டா இருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ பொறுத்த வரைக்கும். இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு டேப்லெட்ஸும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெட்ஃபார்மின் ரொம்ப காமனா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பட் இன்ஜெக்ஷன், டேப்லெட் இந்த 2 ஆப்ஷனை பார்க்கும்போது இன்சுலின் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அந்த பிளட் சுகரை மேனேஜ் பண்றதுல. அது மட்டும் இல்ல, டேப்லெட்ஸ்னு வரும்போது தேவையான அளவு ரிசர்ச் இல்ல இந்த டேப்லெட்ஸ்னால பேபிக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்கா, இல்ல உங்க உடம்புக்கு பிரெக்னன்சில இது எடுக்கும் போது எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்ல இது பெட்டரா மேனேஜ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி இன்னும் விஷயம் தெரியல, நிறைய ரிசர்ச் இன்னும் தேவைப்படுது. ஏன் இது சில பேரை பிரெக்னன்சியில எஃபெக்ட் பண்ணுது அண்ட் சில பேரை எஃபெக்ட் பண்றது இல்ல அப்படிங்கறதுக்கு கிளியரான ஒரு காரணம் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் கண்டிப்பா இதுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா என்ன, ஓவர் வெயிட். இன்ஆக்டிவிட்டி, அதாவது நீங்க வந்து எந்த வேலையுமே செய்யாம சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் பிரெக்னன்சில உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தா, பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்தீங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் PCOS அண்ட் PCOD பத்தி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் மேல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பேபி வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரீமெச்சூர் அட்யூடேட்க்கு முன்னாடியே வந்து லேபர் ஸ்டார்ட் ஆகி பேபி பிறக்கிறதுக்கான சான்சஸும் வந்து ஹையரா இருக்கு. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கோ சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதாவது மூச்சு விடுறதுல வந்து சிரமம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோட பேபிஸ்க்கு. ஹைப்போகிளைசீமியா, அதாவது லோ பிளட் சுகர் வந்து இருக்கும் குழந்தைக்கு டெலிவரிக்கு அப்புறம். உடம்புல வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பேபி வந்து அந்த ஹை பிளட் சுகர்லயே இருக்கிறதால அவங்களோட உடம்பு வந்து நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ பிறந்த உடனேயே அந்த நிறைய இருக்கிற அந்த இன்சுலின் வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவோட பிளட் சப்ளை கட் ஆன உடனே அவங்களுக்கு வந்து லோ பிளட் சுகர் காஸ் பண்ணிடுது. இந்த ஹைப்போகிளைசீமியா அது வந்து அன்அட்டெண்டடா, அதாவது கவனிக்காம விட்டா அது ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ண சான்சஸ் இருக்கு பேபியில. அதனால பேபி பிறந்த உடனேயே அதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ குழந்தை பிறந்த உடனே அடிக்கடி பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லி பேபியோட சுகர் லெவல் ரொம்ப கம்மியாயிடாம மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் சரியா ஒர்க் ஆகல, பேபி பிளட் சுகர் டிராப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து குளுக்கோஸ் வந்து ட்ரிப்ஸ் வழியா வந்து பேபிக்கு கொடுத்து அந்த பிளட் சுகர் லெவல்ஸ் ரொம்ப லோவா போயிடாம பாத்துக்குவாங்க. மாம்ஸ்ல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கும் போது பிளட் பிரஷர் ஹை பிபி, ஸோ பிபிக்கான அப்புறம் ப்ரீ எக்லாம்சியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் பிரெக்னன்சியில, இந்த கண்டிஷன்ஸ்க்கான ரிஸ்க்கும் வந்து ஹை ஆயிடுது அந்த பிளட் சுகரை மேனேஜ் பண்ணாத போது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கும் போது சிசேரியன் டெலிவரிக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆயிடுது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கும் அவங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் ஹையா இருக்கு. நிறைய நேரம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் டெலிவரி ஆன உடனேயே வந்து நார்மல் சீக்கு வந்துடுது. ஸோ டெலிவரி ஆன உடனேயே உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவிர நீங்க 6 weeks கழிச்சு உங்க போஸ்ட் பார்ட்டம் செக்அப் அதுக்கு போகும்போது திரும்ப அப்போ ஒரு முறை நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி உங்க சுகர் லெவல்ஸ் நார்மலா இருக்கான்னு பாத்துக்கணும். டெலிவரி முடிஞ்சு 6 months கழிச்சு நீங்க திரும்ப ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்பவும் நார்மலா இருக்குன்னா நீங்க 1 every 3 years பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டா போறோம். பட் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்க, நீங்க நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி போய் பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாம இருக்கா, உங்க பிளட் சுகர் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா இப்ப நீங்க எனக்கு சூப்பர் தேங்க்ஸும் சென்ட் பண்ணலாம். ஓகே, சோ உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அன்டில் தென், டேக் கேர்.